அண்மை செய்தி. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 30,580 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 24,283 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 6,383 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 30,580 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 2,954 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 30,580 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 24,283 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். தமிழகத்தில் இன்றைய தினம் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் 3,912 பேருக்கும், செங்கல்பட்டில் 1,841 பேருக்கும், திருப்பூரில் 1,507 பேருக்கும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1,248 பேருக்கும் இன்றைய தினம் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் 1,123 பேருக்கும், ஈரோட்டில் 1,220 பேருக்கும், சேலத்தில் 1,074 பேருக்கும், கிருஷ்ணகிரியில் 1,010 பேருக்கும், திருச்சியில் 757 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் 751 பேருக்கும், நாமக்கல்லில் 695 பேருக்கும், மதுரையில் 622 பேருக்கும், திருநெல்வேலியில் 608 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 560 பேருக்கும் கொரோனா தொற்று இன்றைய தினம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் 533 பேருக்கும், விருதுநகரில் 524 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 447 பேருக்கும், திருவண்ணாமலையில் 547 பேருக்கும், தேனியில் 555 பேருக்கும் இன்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூரில் 370 பேருக்கும், கடலூரில் 352 பேருக்கும், தூத்துக்குடியில் 428 பேருக்கும், தர்மபுரியில் 418 பேருக்கும், நீலகிரி மாவட்டத்தில் 418 பேருக்கும் இன்றைய தினம் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கரூரில் இன்றைய தினம் 250 பேருக்கும், திண்டுக்கல்லில் 227 பேருக்கும், கள்ளக்குறிச்சியில் 224 பேருக்கும், நாகப்பட்டினத்தில் 305 பேருக்கும், தென்காசி மாவட்டத்தில் 341 பேருக்கும் இன்றைய தினம் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தமாக 30,580 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 24,283 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 6,383 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நேற்றை விட கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளது.